திடுக்கிடச் செய்யும் இரட்டை கொலை சம்பவங்கள் குறித்து அவ்வப்போது அறிந்ததுண்டு. ஆனால் இதற்கெல்லாம் கூட கொலை நடக்குமா என்ற அளவுக்கு பேச வைத்திருக்கிறது சென்னையில் தாய் தம்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம். எப்படி நிகழ்ந்தது இந்த சம்பவம் என்பதை காண்போம். தாய் தந்தை இரண்டு மகன்கள் என திருவொற்றியூர் திருநகர் பகுதியில் அழகாக இருந்த சிறிய குடும்பத்தை சிதைத்து விட்டது இரட்டை கொலை சம்பவம். குடும்பத்தை காக்க சொந்த ஊரையும் உறவுகளையும் விட்டுவிட்டு கடல் கடந்து சென்று ஓமனில் வெல்டராக பணியாற்றி வருகிறார் முருகன். அவரது மனைவி பத்மா அண்ணா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். மூத்த மகன் நித்தேஷ் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டும் இளைய மகன் சஞ்சய் 10ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஓமனில் இருந்து வந்து குடும்பத்தினருடன் இருந்துவிட்டு சென்றுள்ளார் முருகன். இந்நிலையில் திடீரென மூத்த மகன் நித்தேஷிடமிருந்து அவரது பெரியம்மாவின் மகளுக்கு வாட்ஸ்அப் தகவல் சென்றுள்ளது. அம்மாவையும் தம்பியையும் கொலை செய்து விட்டேன், வீட்டு சாவியும் செல்போனும் உங்கள் வீட்டு வாசலில் உள்ளது என நித்தேஷிடமிருந்து வந்த தகவலை பார்த்ததும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டின் பூட்டை திறந்து பார்த்தபோது முழுவதும் இரத்தக்கரை. வரவேற்பு அறையில் 2 பெரிய பிளாஸ்டிக் பைகளில் பத்மாவும் சஞ்சயும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலங்களாக கிடந்தனர். அவங்க 3 பேர் தான், வேற யாரும் இல்லை. நாங்கள் மேலே வந்து நான் என் பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவன் அந்த பையனோட சித்தப்பா, அவன் தான் என் பொண்ணு சின்ன பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே இருக்காங்க, மேலேயும் உறவினர் இருக்காங்க. கீழே சத்தம் கேட்கலையா? சவுண்டு கேட்கல சார். அன்னைக்கு வந்து மழை பெஞ்சது பார்த்தீங்களா? புதன்கிழமை மழை பெஞ்சது, இடியெல்லாம் அடிச்சது பார்த்தீங்களா? அந்த டைமில் அன்டைமில் பண்ணியிருக்காங்க. தாய் தம்பியை கொலை செய்வதற்காக 3 மாதங்களாக திட்டமிட்டு கத்தியையும் பெரிய பிளாஸ்டிக் பைகளையும் நித்தேஷ் வாங்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு ட்ரக்ஸ் அடிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ரைட்டு அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே உட்காந்துருப்பான் சார், டிவி பார்ப்பான், செல்லு பார்ப்பான், அவ்வளோதான். வேற எங்கேயும் காலேஜ் போவோம் வருவோம், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்றுமே புரியல சார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ மாமா சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் அவன் பண்ணாத நம்பிக்கையே கிடையாது, அந்த மாதிரி இதே கிடையாது. நாங்கள் இப்போ ஜஸ்ட்டு 10 நாளைக்கு முன்னாடி கூட பார்க்கும்போது கூட எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவான், அதுன்னுவான், அவ்வளோதான். நல்லா இருக்கிற பையன், அந்த மூஞ்சிக்கு அந்த பண்ணுறான்றது பெரிய விஷயம்தான். எனக்கு ஒன்றும் புரியல சார். நித்தேஷை தேடி வந்த காவல்துறையினர் திருவொற்றியூர் கடற்கரையில் அவரை கைது செய்தனர். விசாரணையில் நித்தேஷ் தெரிவித்த காரணம் அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. சரியாக படிக்காமல் கல்லூரியில் 10க்கும் மேற்பட்ட பாடங்களில் அரியர் வைத்திருந்ததாகவும், இதனால் தினமும் தாய் திட்டிக்கொண்டே இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தாய் பத்மாவை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். சரி, தம்பியை கொல்ல என்ன காரணம் என விசாரித்த போது தாய் இல்லாமல் தம்பி தனியாக இருப்பான் என்பதால் அவனையும் கொலை செய்ததாக கூறியுள்ளான் நித்தேஷ். பின்னர் தற்கொலை செய்து கொள்ள எண்ணிய போது பயமாக இருந்ததால் கடற்கரையில் தஞ்சம் அடைந்ததாகவும் நித்தேஷ் கூறியுள்ளார். படிக்கவில்லை என்றால் பெற்றோர் கண்டிக்கத்தானே செய்வார்கள். இதற்காகவா கொலை என்பது அப்பகுதி மக்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.